ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, வீடியோவில் திருக்க மீன் கறி வைக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு கிலோ மீன் கறி தாளிப்பு ஜாமான், லெமன் கிராஸ், ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு, கறி தாளிப்பு, அதில் வெந்தயம், கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் கலந்து இருக்குது. தூள் ஒரு டீஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு 2 டீஸ்பூன், பூண்டு ஒரு முழு பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேன், ஒரு அரை இன்ச்சு இஞ்சி, மசாலா பாபாஸ் மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ 1.5 பழத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன், கொரிண்டர் லீஃப் அது ஒரு புடி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால், கொத்தாழை உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு நம்ம போட்டுக்குவோம். பொருளெல்லாம் நான் காமிச்சிட்டேன். இப்போ மசாலாவில் வந்து நான் என்னென்ன கலக்க போகிறேன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது மசாலா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், எல்லாம் ஒன்றா கலந்துக்குங்க. நம்ம சொல்ல மறந்துட்டேன், அப்புறம் உப்பு போடும் போது நான் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுங்க. அப்புறம் நான் வந்து இந்த திருக்க மீனை வந்து நான் என்ன செய்வேன்னாக்கா, பூண்டு கொஞ்சம் இஞ்சும் வந்து இந்த மசாலாலேயே நான் கலந்துருவேன். ஏன்னா இதில் கலந்தால் தான் அதோடய சுவையும் வாசமும் அது ஒரு தனி ருசியாக இருக்கும். தண்ணியை ஊற்றிட்டு கலந்துக்குங்க நல்லா. இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து வாங்க நம்ம சமைக்க போவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து இந்த கறி தாளிப்பு போட்டுக்குவோம். தச்சி வெங்காயத்தையும் போட்டுக்குவோம். கலரி விட்டுக்குவோம் நல்லா. பிறகு நம்ம அந்த வெட்டி வைக்க மிளகாவை போட்டுக்குவோம். மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் லெமன் கிராஸு எல்லாம் போட்டுக்கிட்டு கிண்டி விடுவோம் நல்லா. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டி விடுவோம். இப்போ வந்து வெட்டி வச்ச டொமேட்டோ போடுவோம், தக்காளி போடுவோம். தக்காளி பழம் நல்லா வதந்துட்டோம். இப்போ கரைச்சி வச்ச அந்த மசாலாவெல்லாம் கலந்து ஊற்றிடுவோம். அதில் ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கறி நல்லா வந்து அந்த மசாலாவில் நல்லா வந்து கொதிக்கிட்டோம். தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்குவோம். இதில் வந்து ஒரு 2 கரண்டி போட்டுக்கலாம். இந்த இஷ்டம், நீங்கள் குறவா போட்டுக்கணுன்னா கூட போட்டுக்கலாம். தேங்காய் பால் போட்டாச்சு. இப்போ நான் மீன் போட போகிறேன். நல்லா செஞ்சு விட்டு இந்த புளி கரைச்சி வச்சுட்டு வந்து கொஞ்சம் ஊற்றிடுவோம். ஒரு எலுமிச்சை பழம் சைஸில் அந்த புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு ஊற்றிருக்கும். தேவையான அளவு பார்த்துக்கோங்க. தேவையான அளவு முதல்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க. பத்தாட்டினாக்கா அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். கறி கொதிச்சு வர நேரத்தில் இந்த கொரிண்டர் லீவை போட்டுக்குவோம், மல்லித்தலை. வருங்க நல்லா கொதிச்சு மீன் வந்துட்டோன்னா அப்புறம் நம்ம இறக்கி வச்சுருவோம். அது இறக்கி இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரும் புற்கோலையும் பரட்ட போகிறோம். கறி கொதிச்சிருச்சு பாருங்கள். அது ஒன்று கொண்டாரு மீன் வேகணும். ஒரு 5 மினிட் வந்துருச்சுன்னா எடுத்துக்கலாம். உப்பு எல்லாம் சரியாக இருக்கும் கண்டிப்பாக. சரி, நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒரு 5 மினிட். மீன் கறி கொதிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த கீரை பரட்டிடுவோம். அதாவது இந்த பாருங்கள், புற்கோலையும் காலிஃப்ளவரும் நல்லா வெட்டிட்டு சுடுத்தண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 5 minutes ஏன்னா அதில் வந்து புழு பூச்சியெல்லாம் இருக்கும்ல அதனால் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நான் எல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணிவிட்டு. அதுக்கு தேவையானது தாளிப்புக்கு வந்து ஒரு மிளகா, கருவேப்பிலை, ஒரு பாதி டொமேட்டோ, பாதி வெங்காயம், கொரிண்டர் லீஃப் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், மிளகுத்தூள் 1 teaspoon, இஞ்சி ஒரு ½ இன்ச்சு, பூண்டு ஒரு 4 பூண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் ஒரு ½ teaspoon, இது ஆஸ்டர் சாஸ் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, எண்ணெய் நல்லா சூடி வரட்டும். அது இருக்கும் வாங்க நம்ம போய் அந்த கறி கொதிக்கிறத பார்ப்போம். இப்போ வந்து கீரை பரட்டுறதுக்கு நம்ம காலிஃப்ளவர் பரட்டுறதுக்கு பச்சை மிளகா, வெங்காயம், டொமேட்டோ, கருவேப்பிலை, கொரிண்டர் லீஃப் போட்டுக்குவோம். வந்து இஞ்சி, பூண்டு, மிளகுத்தூள், அந்த ஆஸ்டர் சாஸு, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம அந்த வெட்டிட்டு கீரைகளை போட்டுக்கலாம். நல்லா கொதி வச்சுங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இதில் நீங்கள் வந்து இறாலும் போட்டுக்கலாம், மத்திரி கழுவெல்லாம் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இப்போ இந்த சைவமாக கழிக்கிறேன். டேஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாம் சரியாக இருக்குது. கறி கொதிச்சிருச்சு, மீனும் நல்லா வந்துருச்சு. இப்போ நான் மூடி வச்சுட்டு நெருப்பு அடைச்சிடுவோம். இப்போ கீரையை தொடர்ந்து மூடி வைப்போம். இது ரொம்ப நேரம் கூட வேக வைக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வந்தோடனே நம்ம வச்சிடலாம். கீரை நேரம் வந்துருச்சு. நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம், அடுப்பு அமைச்சிடலாம். ஓகே, சமைச்சாச்சு. அழகாக மங்களையும் எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சமைச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.